அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தோட அடிப்படையில் மார்க்கெட்டோட சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோம். இதை ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்துட்டு வர்றோம். அதற்கப்புறம் வந்து சந்தையோட லெவல்ஸை நம்ம இதன் கணக்கீட்டோட அடிப்படையில், அதாவது ஆப்ஷன் அட்டவணை டேபிள் அப்படின்னு சொல்கிறோம், இதற்கு முன்னுரிமை கொடுத்து பார்த்துட்டு வரோம். இதை ஃபீட்பேக்காக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இந்த லெவல்ஸ் உங்களுக்கு உதவுகிறதா, இதனை பார்த்து நீங்கள் என்னென்ன கற்றுக்கொண்டீர்கள். ஏனென்றால் வரைபடம் இல்லாமல், நியூஸ் பேஸ்டு இல்லாமல் நம்ம பார்த்துட்டு வரோம். நேற்றைய தினம் பார்த்தா அட்டவணைப்படி நம்மளுக்கு வந்து கேப்டவுன், பெரிய கேப்டவுன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி காலையில் கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டு நம்மளுக்கே கேப்டவுனாக தான் இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கும், நம்மளுடைய கணிப்பு தவறாக போயிடுச்சே அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இருந்தோம். கணிப்பு தவறுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதிலே ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் சொல்லிட்டோம். 80% இது நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, 20% இது நடக்கிறக்கு வாய்ப்பு. ஏன்னா எப்போதும் ஒரு செயலுக்கு இரண்டு வினைகள் இல்லை அதற்கு மேற்பட்ட வினைகள் இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு இங்கே சந்தையை பொறுத்தவரை ஒன்று ஏறணும் இல்லைன்னா இறங்கணும். அப்போ அதனால தான் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் இரண்டு வினைகளை பற்றி. அப்போது நிறைய பேர்த்தோட பார்வையில் நட்டம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு நினச்சிட்டு அதற்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையில் சந்தையை பார்ப்பீர்கள், நீங்கள் முதலீடும் செய்வீர்கள். சந்தை அந்த அளவுக்கு நம்பகத்தன்மை கிடையாது. எப்பவும் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நம்மளுக்கு பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு ஒவ்வொரு செயலுக்கும் வினைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ இங்கே இரண்டு வினைகள் இருக்குது. அப்போ நீங்கள் நினைத்தபடி நடக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் நினைக்காது தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போது இதன் அடிப்படை தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் இதனை புரிந்து கொள்ளுங்கள். இது எல்லாருக்கும் நடக்கிற செயல் தான். சந்தையில் ஒன்று லாபம் வரும், ப்ராஃபிட் வரும், அல்ல லாஸ் வரும், கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். ஆனால் ப்ராஃபிட் அதிகமாக எதில் வருதோ அந்த வியாபாரத்திலும் கூட நஷ்டம் ஏற்படலாம். தவிர நஷ்டம் ஏற்படும் தெரிஞ்சு அந்த வியாபாரம் நம்ம செய்யக்கூடாது. அப்போ இதனை புரிந்து கொள்பவர்களுக்கு தான் சந்தையில் நீண்ட நாள் வியாபாரம் செய்ய முடியும். அதில் சிம்பிள் லாஜிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு சைஸ், மார்க்கெட்டோட சைஸ் நம்மளுக்கு டே சைஸ் தெரியணும். அதுதான் ரேஞ்ச். ஒரு வாரத்தோடது தெரியணும், அதுதான் வீக்லி ரேஞ்ச். ஒரு மந்த்லி, ஒரு இயர்லி இது தெரியணும். அப்போது ஒரு நாளோட ரேஞ்ச் 100 புள்ளிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 100 புள்ளிகள்ங்கிறது கட்டாயமாக இருக்கணும். ஒரே ஒரு நாள் 60 பாயிண்ட் தான் மூமெண்ட் ஆகிருக்கும், 70 பாயிண்ட் தான் மூமெண்ட் ஆகிருக்கும், அதை எடுத்துக்காட்டாக வச்சு நீங்கள் சொன்னது நடக்கலையே அப்படின்னு கேட்குறக்கு பலர் இருப்பாங்க. அப்போது இங்கே அப்படி கிடையாது. வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தால் 100 புள்ளிகள் அப்படிங்கிறது எப்போதும் சராசரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம், இதற்கு குறைவாகவும் இருக்கலாம், இதற்கு அதிகமாகவும் இருக்கலாம். ஆனால் 100 புள்ளிகளுக்கு உண்டான வாய்ப்பு மிக அதிகம். அப்படி பார்த்தால் சந்தை இன்று ஆரம்பமான பின் 19,444 ஹை லோ கண்டிப்பாக 100 புள்ளிகள் இருந்தாகணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹை 19,798, லோ வந்து 19,657. இதற்குண்டான தொலைவில் 140 புள்ளிகள் இருந்துள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 19,750 மார்க்கெட் முடிஞ்சங்காட்டி அதோட பேசிஸில் நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அட்டவணையோட நம்பிக்கை நிறைய பேர் கொடுக்கறதில்ல. ஏன்னா அட்டவணை பற்றி யாரும் சொல்லாத ரகசியம் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். ஒரே ஒரு இதுதான், ஸ்ட்ராங்கிள் எஜ் ஹெஜ்ஜுன்னு கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட 40,000 பார்வையாளர்கள் அதில் இருந்தாங்க. அதற்கு அடுத்தது போட்டதில் அந்தளவுக்கு பார்வையாளர்கள் இல்லை. அப்போ நம்பிக்கை இல்லை. ஆனால் எதன் பின் நம்ம ஓடுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு கணக்கீடு நம்மளுக்கு முக்கியம். இந்த கணக்கீடு முக்கியம் அப்படிங்கும்போது எனக்கு பார்த்திங்கன்னா, என்னுடைய பள்ளி வாழ்க்கையில் நான் 9ஆம் வகுப்பு படிக்கிற வர எல்லா சப்ஜெக்ட்லேயும் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச மதிப்பெண், அதாவது ஸ்டேட் போர்டில் பார்த்தா குறைந்த மதிப்பெண் அப்படிங்கிறது 35 இருக்கும். என்னுடைய எல்லா சப்ஜெக்ட்லேயுமே 35 தான் இருக்கும். அதாவது ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தான் இருக்கும். கணிதத்தில் ரொம்ப ரொம்ப
வாய்ப்பே இல்லாத அளவுக்கு கணிதத்தில் எனக்கு அந்த அளவுக்கு நாட்டமே இருக்காது. 9ஆம் வகுப்பில் ஒரு ஆசிரியர், அவர் பார்த்திங்கன்னா கணிதத்தில் முதலில் யார் வந்து அந்த வகுப்பில் ஒரு கணக்கு கொடுப்பார், அந்த கணக்கில் யார் முதலில் 10 நபர்கள் வருகிறார்களோ அவர்களுக்கு அவர் வந்து அவரோட கையொப்பம் இடுவார், அவரோட கையெழுத்தை இடுவார். 10 பேர்த்துக்கு மேலே கொடுக்க மாட்டார், அதுக்கு மேலே கையெழுத்த போட மாட்டார், டிக் மட்டும் அடிப்பார் அந்த கையெழுத்தை. இது வந்து ஒரு பெரிய பரிசாக நினைத்து, பெரிய பரிசு தான், அப்போது அதோடய அருமை தெரியாது. நம்ம அந்த கையெழுத்து எத்தனை பேர் அதிகமான கையெழுத்து அவரிடம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு போட்டியாக வச்சு இது பண்ணும்போது அந்தளவுக்கு யாரும் முற்பட்டிருக்கோம்னு அவசியம் இல்லை, ஆனால் இருந்தாலும் அது ஒரு ஆர்வம். அதில் பார்த்தீங்கன்னா கணிதத்தில் எனக்கு 9ஆம் வகுப்பில் ஒரு பெரிய ஒரு எழுச்சின்னு சொல்லலாம், 10ஆம் வகுப்பில் நான் 35 மார்க்கே தாண்டாத நான் ஒருத்தன், கிட்டத்தட்ட 85 மதிப்பெண்கள் நான் 10ஆம் வகுப்பில் எடுக்கிறேன். இது எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டதுன்னு எனக்கே தெரியாது. அப்போது அந்த ஆசிரியர் அவர் ஒரு அவார்டு, அந்த கையெழுத்துக்கு ஒரு மதிப்பு கிடையாதுன்ட்டுல, ஆனால் அந்த கையெழுத்து அந்த காலத்தில் ஒரு பெரிய மதிப்பு, மதிப்பில்லைன்னு நான் சொன்னதை நீங்கள் தவறாக நினச்சக்கூடாது, ஆனால் அது ஒரு பெரிய அவார்டு மாதிரி அந்த காலத்தில் நாங்கள் இருந்ததில்ல. அப்போது அந்த ஆசிரியர் ஒன்று சொல்லுவார், எல்லாரும் ஃபார்முலா வச்சுட்டு அதில் கொண்டு போய் உங்களுக்கு என்னென்ன இன்புட்ஸ் இருக்கோ அதை கொண்டு போய் அப்ளை பண்ணி ரிசல்ட் எடுப்பாங்க. ஆனால் அவர் ஒரு மாற்றம், இந்த ஃபார்முலாவே எப்படி அமைந்தது அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பார், அதற்கப்புறம் தான் இதை செய்வார். இங்கே எல்லோரும் என்ன தெரியுங்களா பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு விஷயத்தை ரிசல்ட்டில் இன்புட்டாக உங்களை கொடுத்துட்ருக்குறாங்க, ஆனால் இந்த ஃபார்முலா ஏன் அமைந்ததுன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய இது அனைத்துமே அந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறத வெளிப்படையாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அப்போது இது அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தினால தான் அந்த கணிதத்தில், அப்போ அந்த கணிதத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மடிக்கும் மாணவர்களுக்கு தெரியும், சைன் டீட்டா டேன் டீட்டா காஸ் டீட்டா நல்லா படிப்பாங்க. ஒரு கப்பல் இருக்கும், துறைமுகத்தில் இருக்கும், கப்பல் வந்து ரொம்ப தூரத்தில் வந்துட்டு இருக்கும், அந்த துறைமுகத்தோட விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, கலங்கரை விளக்குன்ட்டு, அதோட நிழல் வந்து 3வது கிலோமீட்டரில் விழுகும். அப்போது 3வது கிலோமீட்டர் சொல்ல மாட்டாங்க, அப்போது இந்த டிகிரியில் இங்கே வரும்போது இந்த தொலைவை எப்படி நம்ம கண்டறிவது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அந்த காலத்தில், இது எவன் கண்டுபிடிச்சானோ அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இந்த பயன்பாடு தான் இந்த ஆப்ஷன் வர்த்தகத்தில் எவ்வளவு தூரம் பயன்படுது அப்படிங்கிறதை எங்களால், அதாவது என்னால், அப்புறம் நம்ம மாணவர்கள், நம்மளுடைய மாணவர்கள் உணரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சது. அப்போது இதை பேஸ் பண்ணி தான், அப்போது ஒருத்தருக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா, அப்போது ஒரு ஸ்ட்ரைக்கோட டிஸ்டன்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான். நீங்கள் புரிந்தால் நீங்கள் சொல்லுவீங்க, 19,750 புட்டோட நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ், 19,750 94 விலையை நீங்கள் கழிச்சிங்கன்னா தெரியும், 19,656 அப்படிங்கிற விடை வரும். இன்னைக்கு மார்க்கெட்டோட லோ நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு ஃப்ளூக்கில் இன்னைக்கு அமைஞ்சிருச்சு, இதை பெருசாக இதே மாதிரி எத்தனை நாள் உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்ட்டு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறக்கு ஒரு கூட்டங்கள் தனியாக இருக்கும். அந்த கூட்டம் நம்மளுக்கு அதற்கு பதிலளிக்கல. இது வந்து ஒரு சிம்பிள், இதை வந்து நம்ம எப்போவோ காலங்காலமாக சொல்லிகிட்ருக்கோம். இதை பேஸ் பண்ணி தான் எல்லைகள் தீர்மானித்துட்டோம். நேற்று பார்த்திங்கன்னா 19,750 அடிப்படையில் வைத்து நம்ம ஒரு கணக்கீடு பண்ணியிருப்போம். அந்த கணக்கீடு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்தால் உங்களுக்கு தெரியும் இதன் அருமை. அப்போது 19,750 பேஸ்டு ஏன் நம்ம எடுத்துட்டோம். அப்போது 19,750 மார்க்கெட்டோட க்ளோஸ், அப்போ அதனுடைய அடிப்படையில் 750 காலுக்கும் புட்டுக்கும் பேஸ் பண்ணி நம்ம அதை பார்த்தோம். அப்போது இன்றும் பார்த்திங்கன்னா சந்தை 19,700 புட், 800 கால், ஆனால் சந்தை வந்துட்டு அதற்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகியிருக்காங்க. அப்போது நம்ம இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், 19
இதுக்கும் ஒரு பெரிய கேப் டவுனுக்குண்டான வாய்ப்பு குறைவு தான் சொல்லலாம். ஏன்னா சப்போர்ட் லெவலை வந்து க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் முடிஞ்சிருக்காங்க, ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வரல, என்ன வேணாலும் நடக்கலாம், அது தெரியாது. ஆக மொத்தம் ஒரு பெரிய கேப் டவுனுக்குண்டான வாய்ப்புகள் குறைவு தான், ஆனால் சந்தையில் எது வேணாலும் நடக்கலாம், எதையும் நம்ப முடியாது. அப்போ இது அடிப்படையில் 19700 கால் அண்டு புட்டை நம்ம பற்றி பார்க்க வேண்டும். அதோட லெவல்ஸை அப்போ 19700 அடிப்படையில் புட்டோட ஹை 111 எடுக்கிறதுனால 19,589. இப்போ 19700 புட் ஆப்ஷன் 111 ரூபாயை கடக்கவில்லை எனில் சந்தை 19589 கீழ் செல்லக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது பொருள். 19700 காலுடைய ஹை 172னா 19872. அப்போது இவர் 19700 கால் 172 ரூபாய் கடக்காத பட்சத்தில் சந்தை 19872 மேலே போகவே முடியாது. ஏனென்றால் எக்ஸ்பைரி அன்னைக்கு ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். அப்போ 19700 மேலே சந்தை இருந்தால் தான் 19700 கால் ஐடிஎம்மாக இருக்கும். அப்போ இவங்க 172 கடக்கலைன்னா சந்தை எப்படி 19872 கடக்கும்? இதுதான் லாஜிக்கான அடிப்படை. அப்போ இது தொலைவில் அப்போ 19700 கட்டுப்பாட்டு எல்லைங்கிறது இதுதான். இப்போ இவங்க முடிஞ்ச தொகை பார்த்தா 92-97. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 19700 புட் ஆப்ஷன் படி 19608 19700 கால் அடிப்படையில் 19797 இந்த ரெண்டு பிரீமியத்தையும் ஆட் பண்ணால் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு, இது லாங் ஸ்ட்ராடல் பண்ணலாம் அல்லது ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணலாம், இந்த இரண்டையுமே பை ஆர் செல் பண்ணவங்களுக்கு உண்டான எல்லை 180-189 ரூபாய் வச்சுட்டாலும் கூட மார்க்கெட் வந்து 18 வருது 19500 19900 உட்பட்டு தான் சந்தை இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இதன் விளக்கமாக கணக்கீடாக பார்க்கணும். அப்போ மார்க்கெட் 19500 கீழ் செல்லாமலோ 19900 மேல் செல்லாமலோ ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் கிடைக்காது. இப்போ இந்த ரெண்டையும் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு, ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு இதற்கு உட்பட்டு இருக்கணும், லாங் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு சந்தை அதற்கு கீழ் ஆர் அதற்கு அதிகமாக செல்லணும். அப்போது இதுதான் சந்தை பயணமாக இருக்கும். இது எளிமையான கணக்கீடு. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கு நேற்று பார்த்தீங்கன்னா 46300 இருந்து 45400 வரை பார்த்தோம். இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டோட க்ளோஸ் 44600, நேற்று 44600 தான் முடிஞ்சிருந்தாங்க. அப்போ அதனுடைய அளவீடே நம்ம எடுக்கலாம். அப்போ 44600 புட் ஆப்ஷன் 334 ரூபா ஹை, நேற்று பார்த்தீங்கன்னா 300 ரூபா ஹையாக இருந்தாங்க. அப்போ அந்த ஹையிக்கு மேலே நிற்கலை. அப்போ 44600 புட் 611 ரூபா ஹை போயிருக்காங்க, நேற்று 850 ரூபா இருந்தாங்க. அப்போது 211. அப்போ இதுதான் எல்லைகளாக இருக்க போகிறது. அப்போ 44600 பார்த்திங்கன்னா இன்றைய க்ளோஸ் வந்து 311 கொடுத்துட்டாங்க. அப்போது 44600 புட் 239 ரூபா கொடுத்துட்டாங்க. அப்போ 344, 300, 500, 400, 361 இந்த லெவல்ஸ். இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 300+200 500 ஒரு 550 புள்ளிகள். அப்போ 550 புள்ளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 44050. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 550 புள்ளிகள்னால் 45150 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது தான் 44600 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக இருக்கும். இதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மக்கிட்ட இருக்குது. அது வந்துட்டு செப்டம்பர் 27ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விளக்கம் தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்து கொள்ள வேண்டாம்.
உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி வாய்ப்பை எடுக்க முடியும். அதனால் நாங்கள் பை எங்கே பண்ணலாம், செல் எங்கே பண்ணலாம், டார்கெட் எங்கே போடலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே போடலான்லாம் எங்கள் வகுப்பில் இருக்காது. அப்புறம் எதற்காக உங்களுடைய வகுப்பில் இணையணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரும். அப்படி சந்தேகம் ஏற்படுபவர்கள் கலந்து கொள்ளவே வேண்டாம். கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் கலந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய வகுப்பு கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு சந்தேகம் கேட்டால் நீங்களே அதற்கு பதில் அடிக்கும் வண்ணம்தான் நம்மளுடைய வகுப்பு இருக்குமே தவிர, நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்டதுமே அந்த சந்தேகத்தை நாங்கள் உடனே தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பாக நீங்கள் கருதக்கூடாது. அதனால் நீங்கள் பேச வேண்டும். எப்போதும் ஞானத்தில் சிறந்த ஞானம் கேள்வி ஞானம். அந்த கேள்வி ஞானம், சந்தேகம் இருக்கணும், அந்த கேள்வி கேட்கணும், அதற்குன்னா பதில் நீங்களே சொல்லணும், அதுதான் ஆய்வாக இருக்கும். இதனை புரிந்து கொள்பவர்கள் நீங்கள் இது பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை காமிச்சா நாங்கள் நம்பிக்கையாக வகுப்பில் இணைவோம் அப்படின்னு சிலர் கேட்பீங்க. நீங்கள் வகுப்பில் இணையவே வேண்டாம். ஏன்னா ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸை காமிச்சு நான் உங்களை ஈர்த்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க நான் விருப்பப்படலை. அப்படி என் மேல் சந்தேகம் இருந்தால் நீங்கள் பங்கேற்க வேண்டாம். அப்படி உங்கள் ஆள் மனதில் நான் ஒரு ஏமாற்றுபவனாக கருதப்பட்டால் உங்களுடைய கண் பார்வையில் நான் ஏமாற்றுபவனாகவே இருந்து போகிறேன். அதனால் எந்த கவலையும் எனக்கு கிடையாது. அதனால் இந்த பிஎன்டல் கேட்டு நீங்கள் சேரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தயவுசெய்து இணைய வேண்டாம். ஏனென்றால் ஒரு வியாபாரத்தை காமிச்சு நான் ஜெயிச்சிட்டேன் நீங்களும் வாங்க ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஈர்ப்பு, அதற்கு நான் பொறுப்பல்ல. நீங்கள் என்ன வேணாலும் நினைத்து கொள்ளலாம். உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஒரு கட்டுப்பாடு ஒரு பாலிசிஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ எனக்குன்னு ஒரு பாலிசிஸ் வச்சுருக்கேன், அதை நான் மீறுபோனில்லை. அப்படி இருப்பவர்கள் எதற்காக வியாபாரம் செய்வதை காண்பிக்கும் கொள்கையை மாற்றிக்கொண்டீர்கள் அப்படின்னு வரும். அது நிறைய பேர் எங்களுக்கும், ஏன்னா நிறைய பேர் நான் லாஸ் ஆகிட்டேன் அந்த லாஸ் ஆகிட்டேன்ட்டு வந்துட்டே இருந்தது பதிவு வாட்ஸ்அப் வந்தது. அதில் வியாபாரம் எந்த நிமிடத்தில், ஏன்னா நம்ம வந்து வரைபடம் இல்லாமல் எடுத்துட்டோம், அந்த வரைபடம் இல்லாமல் எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டதற்காகத்தான். அப்போ அதை நிறைய பேர் நாங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் காமி கேட்குறோம், நீங்கள் காமிங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அதற்கு நான் பொறுப்பல்ல. இந்த கொள்கை முரண்பாடு எனக்கு பிடிக்கலை. இருந்தாலும் நீங்கள் அதுவும் ஒரு குறுகி காலம் தான் போட போகிற, இது லாங் டேமுக்கு நம்ம இந்த வீடியோ பதிவு நம்ம பண்ண போகிறது கிடையாது, குறுகி காலம் தான். அதனால் விருப்பப்பட்டவர்கள் இதை திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு நீங்கள் வந்துட்டு என்னை வெற்றி பெற்றதாகவும் நான் பதிலளிக்கவில்லை என்றால் மௌனமாய்விட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது பரவாயில்லை. உங்களுடைய மனதில் நான் ஏமாற்றுபவனாக நீங்கள் சித்தரிக்கப்பட்டாலும், சித்தரிப்பின் காரணம் ஏன்னா நான் ஏமாற்றுபவன் இல்லை, நீங்கள் ஏமாற்றுபவன் நீங்கள் நினைச்சிங்கன்னா நினச்சிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.